வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தேதி 18 ஆகஸ்ட் 2023, நேரம் காலையில் 9:28 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 13 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு ரோபோ மூலமாக பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெத்தடில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு 302 ரூபா 25 பைசா அப்படிங்கிறது லாபமாக கிடைச்சிருக்கு. ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதே அமௌண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு, 302 ரூபா 25 பைசா. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு லாட் கால் ஆப்ஷன் பை ஆகியிருக்கு. பாருங்கள், பை குவான்டிட்டி 15, செல் குவான்டிட்டி 15. ஒரு லாட் பை ஆகி சேல் ஆகிடுச்சு. 150 ரூபா 10 பைசாவுக்கு வாங்கிச்சு, 170 ரூபா 25 பைசாவில் சேல் ஆகிடுச்சு. இன்றைக்கி 302 ரூபா அப்படிங்கிறது லாபமாக கிடச்சிருக்கு. அதாவது ரெண்டாவது கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த கேண்டிலுடைய ஹை, அந்த கேண்டிலுடைய லோ, இதில் ரோபோ ஆட்டோமேட்டிக்காக லைன் வரைஞ்சிருச்சு. அந்த ஹை லைனை கட் பண்ணும்பொழுது கால் ஆப்ஷன் பை ஆகுது. நாம் டார்கெட் இந்த இண்டெக்ஸில் 80 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஸ்டாப் ப்ளஸ் 20 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதாவது பை சிக்னல் ஜென்ரேட் ஆகும்பொழுது கால் ஆப்ஷன் பை ஆகும். அப்படியே மார்க்கெட் மேல் நோக்கி போய் அந்த 80 பாயிண்டில் கட் ஆகிடுச்சு, அந்த 80 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் மார்க்கெட் ப்ரைஸில் கட் ஆயிரும். கால் ஆப்ஷன் பை ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கி போகாமல் லேசாக கீழே வந்துருச்சு, ஒரு 20 பாயிண்ட் கீழே இறங்கிருச்சுன்னா 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். அடுத்த முறை என்ட்ரி எடுக்கும்போது 2 லாட் பை ஆகும், அதுவும் ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த முறை பை சிக்னலோ அல்லது செல் சிக்னலோ வந்தது அப்படின்னா 3 லாட் பை ஆகும். இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே போகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அதிகபட்சமாக 10 குவான்டிட்டி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு லாட் பை ஆச்சு, அது 80 பாயிண்ட் மேலே போனோன்னே டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு 50,000 ரூபா கேபிட்டல் அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறோம். ஏன்னா நான் எப்போவுமே எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 200 ரூபா ரேஞ்சில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போது 200 ரூபா ப்ரீமியம் இன்றைக்கி 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். அதிகபட்சமாக ஒரு 200 ரூபா ப்ரீமியம் இருக்கிற மாதிரி நான் வாங்குகிறேன். அப்போது ஒரு லாட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 200 × 15, ஒரு லாட்டுக்கு 15 குவான்டிட்டி இருக்கிறதுனால ஒரு லாட்டு பை பண்ணுறதுக்கு 3000 ரூபாய் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குது. நான் அதிகபட்சமாக 10 லாட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். 1லேருந்து ஆரம்பிக்கிறேன், அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா 2, அதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா 3, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு 10 வரைக்கும் போகுது. அப்போ ஒரு லாட்டுக்கு 3000 ரூபா இருந்ததுன்னா 10 லாட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 30,000 ரூபா அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் இருந்தால் போதுமானது. இருந்தாலும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 20,000 ரூபா ஒரு சேஃப்டிக்கு நான் வச்சு 50,000 கேபிட்டல் அப்படின்னு வச்சு பண்ணுறேன். இதில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்ன 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் வருது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, மாதம் 50,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதிக அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும். 50,000 ரூபா கேபிட்டல் வச்சு மாதம் 50,000 ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடர் மைண்ட் செட்டில் இல்லை, ஒரு கேம்ப்ளர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி பாருங்கள், 150 ரூபாய்க்கு வாங்கி 170 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். இதனுடைய டீட்டெயில் காட்டுறேன். 2251 ரூபா 50 பைசாவுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா 150 ரூபா 10 பைசாவில் 15 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஒரு லாட் வாங்கின விலை 2251 ரூபா, விற்றது 2553 ரூபா. வெறும் 2200 ரூபா கேபிட்டலை நீங்கள் யூஸ் பண்ணி 225 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு 10% ரிட்டர்ன் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி 300 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க, 302 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்கன்னா 10%க்கு மேலே ரிட்டர்ன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். ரொம்ப பேராசையெல்லாம் படக்கூடாது. நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இந்த இன்ஆக்டிவ் அட் டார்கெட் 1 அதை டிக் பண்ணியிருக்கேன். அதனால இந்த 80 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆனதுனால ரோபோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த கிளிக் நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா, இந்த டிக் எடுத்து விட்டிங்கன்னா ரோபோ இந்நேரம் இன்ஆக்டிவ் ஆகிருக்காது, ஆக்டிவில் தான் இருந்திருக்கும், அடுத்தடுத்து சிக்னல்ஸ் வர்றதையும் எடுக்கும். இப்போது எனக்கு இந்த 302 ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி உறுதியாக கிடைக்கிது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கடுத்து ரோபோ எந்த ட்ரேடும் எடுக்காது. ஏன் எடுக்காது அப்படின்னா இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு.
அந்த 80 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆன உடனேயே இன்ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னு இங்கே கமாண்ட் நம்ம கொடுத்ததுனால இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சிறுக சிறுக ப்ராஃபிட் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா மாத கடைசியில் அது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ள 90% ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பண்ண வந்த முதல் 90 நாட்களுக்குள்ளேயே அவங்களுடைய கேபிட்டலில் 90% இழந்துடுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கெட்டில் சுமார் ஒரு 10% மக்கள் தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த 10% மக்களுக்குள்ளே நாம் வந்துட்டோம் அப்படின்னாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட், கேபிட்டலை இழக்காமல். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன லாபம் அப்படின்னு வந்தாலும் அது ஓகே தான். இந்த ரோபோ சம்பந்தமாக மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பாருங்கள், மார்க்கெட் காலையில் 9:30 ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி காலையில் 8:38 நான் ரோபோவை ஆன் பண்ணிட்டேன். அப்போது இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு பண்ணி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிருச்சு. 9:17 எடுத்து 9:22 ஒரு 5 நிமிஷத்தில் 300 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்கு ரோபோ. இந்த 300 ரூபா ப்ராஃபிட்டை பார்த்ததில் என்னுடைய தலையீடு அப்படின்னு எதுவுமே இல்லை. ரோபோ தான் இந்த ட்ரேடு பண்ணிச்சு. காரணம் பாருங்கள், காலையில் 8:38 நான் ரோபோவை ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாபங்கள் வந்தாலும் அதை நாம் மதிக்க கற்றுக்கணும். பெரிய ப்ராஃபிட் வரலையே அப்படின்லாம் புலம்புறதை விட்டுட்டு ப்ராஃபிட் இஸ் ப்ராஃபிட் அந்த மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம். இந்த ரோபோ சம்மந்தமாக மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.